ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் அப்டேட் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 99 பாயிண்ட் நல்லா மேலே ஏறி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வாட்டி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்திங்க அப்படின்னா 18638 சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்த டச் பண்ணிட்டு சின்னதாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் ரெண்டு பேரும் மாற்றி வாங்கிட்டுருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். இப்போது ரெண்டு ப்ராபபிலிட்டி, ஒன்று பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும், இல்லை ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. இப்போது நம்மளில் வந்துட்டு யாராவது நம்ம சேனல் பார்த்து ஸ்விங் ட்ரேடிங் எதாவது பண்ணுறீங்க இல்லை ஷார்ட் டேர்முக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்சியலாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இல்லை இதுக்கு மேலே அது மார்க்கெட் எப்படி போனாலும் நான் பெரிய ப்ராஃபிட் வரும்போது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து உங்கள் பேஸ்டான உங்களோட ரிஸ்க் லெவல் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் நம்ம சேனலை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்தில் ஒரு 3 வாட்டி வந்துட்டு அந்த இடத்துல டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த வாட்டி வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் நல்லது. ஸோ வாஷலாக ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு, சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்ம சேனலில் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதை யாராவது பை பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இப்போது எந்த லெவலில் வந்து ப்ராஃபிட் இருக்கும், எப்படி புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கெல்டான் டெக், இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 57 ரூபாவில் இருந்தது, இன்றைக்கி வந்து 70 ரூபா. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25% வந்து பெரிய ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இப்போ யாராவது பார்சலாக வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா பேஸ்டான உங்கள் ரிஸ்க் லெவல் நீங்கள் வந்து அடுத்த டாப் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பண்ணிக்கலாம். இல்லை லாங் டைம் இன்வெஸ்டர் இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு. இது நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் வந்து 55 ரூபாவில் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பை பண்ணிட்டு இருந்தோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் லெவல் டார்கெட் வந்து 81 ரூபா. ஸோ இங்கே வந்துட்டு பார்சியலாக ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னா அங்கே கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. லாங் டைம் இன்வெஸ்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இஎஃப்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் நம்ம பார்த்தோன்னா ஒரு 42% வந்துட்டு நல்லா வந்துட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃபினான்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் ஃபினான்ஷியர் பார்த்திங்கன்னா 4296 கோடி தான், ஆனால் இந்த வாட்டி 6129 கோடி ரூபா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட லாஸ்ட் இயரில் வந்து ஒரு 18000 கோடி இருந்தாங்க, இந்த வாட்டி 21000 கோடி ரூபா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டு ஒரு க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, ஓவராலாக பார்த்திங்கன்னா 2012 பார்த்திங்கன்னா க்ரோத் லெவல் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இயர் ஆன் இயர் 3000 ஆரம்பித்தாங்க, 3000, 5000, 8000 போயிட்டு 17 மட்டும் கொஞ்சம் கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நல்ல க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் அது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிஎஃப்சியோட மந்த்லி சார்ட்டில் இருக்கும். ஸோ இப்போது மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகி மேலே போயிடுச்சு இந்த ஸ்டாக் வந்துட்டு. இப்போது ஷார்ட் டேர்முக்கு யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை வாங்கினோம் அப்படின்னா இப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 180 ரூபா, அங்கே போச்சுன்னா ஒரு 3.6% வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 168 ரூபா அப்படிங்கிற வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை லாங் டேர்முக்கு யாரும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக் ரிவர்ஸில் ஆகும்போது ஒரு 150 ரூபா வரும்போது கொஞ்சம் அக்கமலேட் பண்ணலாம். பெரிய ஒரு சப்போர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபா, அங்கே வரும்போது கிடச்சின்னா ஒரு நிஜமாகவே ஒரு நல்ல பெரிய சப்போர்ட் லெவல், அங்கே கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை அக்கமலேட் பண்ணலாம். பட் ஸ்டில் அது இன்றைக்கி தேதிக்கு வருமா அப்படிங்கிறது பெரிய குவஷனபிள், அங்கே கிடச்சா ஒரு நல்ல விஷயம். இப்போ ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ஸ்டீல் செக்டர் ரிலேட்டான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நம்ம ரெகுலராக வந்து இந்த ஸ்டீல் செக்டரும் அதோட நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இப்போது டிமாண்ட் இல்லாத டைமில் இந்தமாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா டிமாண்ட் நல்லா க்ரோத் ஆகும்போது நமக்கான ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஸோ டிமாண்ட் வந்து ஸ்டீல் செக்டருக்கு வந்து ஒரு 7-9% வந்து ஃபினான்ஷியல் வந்து 24 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் எல்லாமே பூஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரத்துக்கான டைமாக இருக்குது, அதனால் இருக்கிற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இயரில் கூட முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கனால ஸோ ஸ்டீலோட டிமாண்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி ஒரு 50% வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு நவம்பர் 22 நவம்பர் 2002. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு குளோபலோட டிமாண்ட் வந்து நம்ம இன்னும் ஈஸியாக மீட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 2024 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்டீல் செக்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இப்போது இது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் இப்போதைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் சேர்ந்துட்டு
இந்த ஃபினான்ஷியல் முடியும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நல்ல ஒரு க்ரோத் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெட்டல் செக்டரில். ஸோ இப்போது டிமாண்ட் இல்லாத போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அந்த மெட்டல் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே. நான் ஷேர் பண்ண எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் வியூவராக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸ் கமெண்ட் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோலாம் போகிறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.